ஐடி துறை வந்து அடியாள் துறையாகவே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி பாலகிருஷ்ணன் சாரோட ஒரு ட்விட் ஒன்று படித்தோம். ரமேஷ் சேதுராமன் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு, வந்து இடதுசாரிகள் வந்து பிபிசிக்கு ஆதரவாக இருக்கிறது ஒன்றும் புது விஷயம் இல்லை, அவங்க குற்றச்சாட்டுறது ஒன்றும் புது விஷயம் இல்லை அப்படின்றாரு. எப்படி நாங்கள் இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? உண்மையை சொல்கிறவங்களாம் இடதுசாரினா பிபிசி இடதுசாரின்னு அவர் சொல்கிறதுல எனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் கிடையாது. ரமேஷ் சேதுராமன் சார்கிட்ட அவர் கட்டாயம் டாக்குமெண்ட்ரியை பார்த்துருப்பார். ஒரு இன்சிடெண்ட், ஒரு சீக்வன்ஸ் தவறு என்று நினைப்பதை அவர் இங்கே சொல்லட்டும். முதல் பாகமாக இருக்கட்டும், ரெண்டாவது பாகமாக இருக்கட்டும், இன்ஃபேக்ட் அவ அதில் விட்ட இடங்கள் ஏராளமாக இருக்குது. நரோடா பாண்டியா 97 இஸ்லாமிய பெண்களும் குழந்தைகளும் ஒரே இடத்தில் வைக்கப்பட்டு டயரை போட்டு உயிரோடு கொளுத்தின சம்பவம், யார் உள்ளே போயிருக்கா? ரொம்ப கஷ்டப்பட்ட பிறகு மாயா கோட்னானி, மாயா கோட்னானி யார்? பாபு பஜ்ரங்கி யார்? இதெல்லாம் இவர் கூட்டம் போட்டு கொல்ல சொன்னார் என்று சொன்ன ஹிரேன் பாண்டியா எங்கே இருக்கார்? ஹிரேன் பாண்டியா பேசினார்ல, அவர் உள்துறை அமைச்சரானத்தானே இருந்தார். அவர் சொன்னார்ல, சேற்றில் தாமரை மலருன்னு. ஹிரேன் பாண்டியா சேற்றில் மலர்ந்த தாமரை தான் அவர் சொன்னார். எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு உயரதிகாரிகளை இப்படி பேச சொன்னாங்கன்னு எங்கே இருக்காருன்னு சொல்லுங்கள். எனவே ஜென்ரலாலாம் எவேசிவாலெலாம் பதில் சொல்லவே கூடாது ஸ்பெசிஃபிக்காக அந்த டாக்குமெண்ட்ரியில். இன்ஃபேக்ட் பாயிண்ட் பை பாயிண்ட் ஸ்வப்பன் தாஸ் குப்தா அதில் பேசுவதற்கு வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கு. ஸ்வப்பன் தாஸ் குப்தா யாருன்னு தெரியும், பிஜேபி நாமினேட் பண்ண ராஜ்யசபா மெம்பராக இருந்தார். என்னென்னா பொதுவாக பிஜேபி தலைவர்கள் அல்லது இடதுசாரி வலதுசாரிகள் ரொம்ப சகஜமாக ஒன்று சொல்லிகிட்டு இருக்காங்க, அதில் நிறையா பொய் இருக்குங்க. ஒரு பொய் இப்போ நம்ம நான் சேலஞ்ச் பண்ணுறேன், அது நரேந்திர மோடியிலிருந்து ரமேஷ் சேதுராமன் சார் வர அதில் இருக்கக்கூடிய ஒரு அம்சம் இது பொய் என்று நிறுவினீர்கள் என்றால் அதை நாம் நிராகரிக்கலாம். அதை விட்டு ஜென்ரல் இதில் எல்லாம் சொல்லக்கூடாது. நம்ம ஊரில் வந்து அடுத்து வந்து அவர் சொன்னார், அது வெளிநாட்டுக்காரங்க. ஏன் உள்நாட்டில் கௌரி லங்கேஜ் பேசுனா போட்டு தரலையா? ஆளை கண்டுபிடிச்சிட்டிங்களா? பன்சாராவை போட்டு தரலாங்களே, ஆளை கண்டுபிடிச்சிட்டிங்களா? இல்லை கல்புர்கியை போட்டு தரலாங்களே, கண்டுபிடிச்சிட்டிங்களா? தபால்கரை போட்டு தரலாங்களே, கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஏதோ பிபிசி மேலே ரெய்டு தற்செயலானது கிடையாது. நீங்கள் என்டிடிவி ப்ரொமோட்டர்ஸ் வீடுகளில் நீங்கள் சர்ச் பண்ணலையா? நியூஸ் கிளிக்கை நீங்கள் சர்ச் பண்ணலையா? நியூஸிலாண்டியை சர்ச் பண்ணலையா? தைனிக் பாஸ்கரை சர்ச் பண்ணலையா? ஒன் மீடியாவில் நீங்கள் நியூ டெல்லியில் நடந்த கலவரத்தில் வன்முறையில் எப்படி காவல்துறை கைகட்டி நின்று கொண்டு இருந்தது என்று காண்பித்ததை ஆன் ஏரில் இருக்கும்போதே நீங்கள் நிறுத்தலை? சுப்ரீம் கோர்ட் இது தப்புன்னு உங்களை சொல்லலை? ஏதோ பிபிசி போய் சொல்லிட்டான் இப்படி ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க. டைனிக் பாஸ்கராக இருக்கட்டும், வயர் ஏங்க வயர் மேலே நீங்கள் பண்ணாததா? எத்தனை ரிப்போர்ட்டர்ஸனுடைய இதில் பெகாசஸை வச்சுருந்தீங்க, கேட்டால் அதை ஒத்துழைக்க மறுத்தீங்க, அதானே ரிப்போர்ட்டு? அப்படி ஜென்ரல்லாம் பேசக்கூடாது. கோர்ட்டு சொல்லிடுச்சு, கோர்ட்டு சொல்லிச்சுட்டான். யாருடைய கோர்ட்? மோடியின் நீதிபதிகள். நான் இப்போ சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் வந்து கூலிங் ஆஃப் பீரியடு கிடையாது, ஒன்றும் கிடையாது, இதை கேட்டு நீங்கள் மோடி யோகியர்னு சொன்ன ஆர்கே ராகவன் எந்த ஊருக்கார்? நம்ம ஊருக்காரர் தானே. தமிழ்நாட்டுக்கு அவ்வளோ பெரிய மரியாதை இருக்குது. சதாசிவம் தமிழ்நாட்டுக்காரர், ஆர்கே ராகவன் தமிழ்நாட்டுக்காரர். மோடிக்கு கிளீன் சீட் கொடுத்ததுனால 2017 சைப்ரஸ் நாட்டினுடைய ஹை கமிஷனராக நியமிக்கப்பட்டாரா இல்லையா? இன்றைக்கி அப்துல் நசீர் வர தொடருது. நீங்கள் அடுத்து வந்து அவர் சொல்கிறாரு, கோர்ட்டு சொல்லிடுச்சு. பகத்சிங்கத்தை கூட தான் கோர்ட்டு தூக்கில் போடுன்னு சொல்லிச்சு. அது எந்த கோர்ட்டு? பிரிட்டிஷ்காரன் கோர்ட்டு. ஆனால் நான் அவரை என்னுடைய அடையாளமாக கொண்டாடுகிறேன். எனவே தூக்கில் போடப்பட்டதுனாலேயே கோர்ட்டு சொல்லிட்டதுனாலேயே நியாயம் என்று அர்த்தம் இல்லை. மோடியின் கோர்ட்டில் நியாயம் கிடைக்காது, ஏராளமாக சொல்ல முடியும். நான் அதுக்குள்ளே போகல. நீங்கள் எத்தனை நீதிபதிகளை இவங்க காலி பண்ணியிருக்காங்க? கே எம் ஜோசப், அவர் ஒழுங்கான முறையில் அவர் நியமிக்கப்பட்டிருந்தால், அதாவது கொலிஜியம் சொன்ன மாதிரி 2 ஆண்டுகள் 8 வருடங்கள் இந்தியாவின் தலைமை நீதிபதியாக இருந்திருப்பார். தமிழ்நாட்டில் 5 மாதங்கள் சென்னை உயர்நீதிமன்றம்
தலைமை நீதிபதி இல்லாமல் இருக்குது. முரளிதர் என்கிற ஒரு நீதிபதி டெல்லியில் இஸ்லாமியர்கள் மீதான வன்முறையின் போது காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்த்தது, காயம்பட்டவர்களை தூக்கி கொண்டு போவதை தடுத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலை, அவங்க மேலாம் நடவடிக்கை எடுக்குதுன்னு சொன்னதுக்காக நீங்கள் என்ன வன்மத்தை காட்டுறீங்கன்னு பார்க்குறோம். நீதிபதிகள் மேலே நீங்கள் வந்து பிபிசி, வெளிநாடு, ஒரு ப்ரெஸ்ஸு அதெல்லாம் விட்டுருங்க, உள்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த விஷயங்களுக்குள்ளே நீங்கள் வாங்கன்னு நான் சொல்கிறேன். அது அவரை எப்படிலாம் பந்தாரு, நீங்கள் பில்கிஸ் பானு வழக்கில் பொய் சொன்ன போலீஸ்காரர், தவறாக ரிப்போர்ட் எழுதிய டாக்டர் ரெண்டு பேருக்கும் தண்டனை கொடுத்த ஒரே காரணத்துக்காக, தமிழ்நாட்டினுடைய தலைமை நீதிபதியாக பின்னர் வந்த மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கும்போது அந்த தண்டனையை கொடுத்த தஹில் ரமானி அவங்கள வந்து சின்ன கோர்ட்டுக்கு மாற்றுறது, சிபிஐ மேல அவங்க மேலே குற்றச்சாட்டுகளை வைக்கிறது, பிறகு அது இல்லைன்னு சொல்கிறது, அவங்க பாதியிலே ரிசைன் பண்ணிட்டு போனாங்க. கொஞ்சம் நஞ்சமாக பத்திரிகைகளின் மீதான தாக்குதல் என்பது, அப்புறம் நீங்கள் தடை விதிச்சிங்களா, தடையெல்லாம் வந்து சரியா, நீங்கள் எல்லாத்தையும் தடை பண்ணியிருக்காங்களே அப்படின்னு. இந்த வெறி பிடிச்ச நாய் யாராவது ரெண்டு நல்ல ஆட்களை ரெண்டு பேரை கடிக்காமல் விட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க, வெறிநாயினுடைய தன்மை மாறிட்டதாக சொல்லுவீங்களா? அதனுடைய குணம் கடிப்பது, அது எங்கேயாவது கடிக்காமல் விட்டுருக்கோம். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இவ்வளவு நான் சொல்கிற ஏதாவது ஒரு விஷயம், இது இவங்களுடைய இந்த விஷயங்கள் இப்போ ஆரம்பிக்கலை, முத முத 1971 தான் ஜனசங்க தலைவராக இருந்த வாஜ்பாயை பெரிய தலைவர், அவர் சுதந்திர போராட்டத்தில்ன்னாங்க, அதில் என்ன பண்ணாங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அப்போ நிரூபித்தாங்க. அதனாலேயே கேஸ் மேலே கேஸ் போட்டு பிலிட்ஸை மூட வச்சாங்க, தெகல்கா மூட வச்சாங்க. இப்படி ஏராளமான விஷயங்கள் இந்த காலத்தில் நடந்திருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். எனவே இதனுடைய தொடர்ச்சி தான். எனவே திட்டமிட்டு சுயேட்சையான பத்திரிகைகளின் மீது தாக்குதல் நடத்துவது, நபர்களை கொள்ளுவது, உள்ள பிடிச்சி போடுறது, சென்சார் பண்ணுறது, இந்த நாட்டிலங்க நீங்கள் நாங்கள் பெரிய டெமோக்ரஸின்னு சொல்லிக்கிறீங்க, நீங்களும் நானும் நாம் பார்த்து வெளியிட்ட தான் சென்சாரே கொடூரமாக இருக்குது. அதை விட என்னென்னா, ஒரு 10 சாமியார் உட்கார்ந்துக்கிட்டு, சாமியாருங்கிற பேரில் இருக்கக்கூடிய ரவுடிகள் உட்கார்ந்துக்கிட்டு, நாம் பார்த்து ரிலீஸ் பண்ணால் தான் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு இன்னும் சூப்பர் சென்சார் என்னன்னு நான் கேட்குறேன். இந்த ஊரில் நீங்கள் வந்து ஒன்று அரசு அதிகாரத்தை பயன்படுத்துவது, ரெண்டு ஆளுங்கட்சியினுடைய அடியாட்களை பயன்படுத்துவது, மூணு சமூக விரோதிகளை பயன்படுத்துவது, நாலாவது நீதிமன்றத்தையும் பயன்படுத்துவது. இப்படி எல்லா வகையிலும் தொடர்ச்சியான தாக்குதலை நீங்கள் ஜனநாயகத்தின் வடிவங்கள் அனைத்தின் மீதும் மோடி அரசு தொடுத்து கொண்டு இருக்கிறது, அதன் தொடர்ச்சி தான் பிபிசி மீதான தாக்குதல். சரி, உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.